அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். மாஸ்க் காட்டிய பாஜக, மரண அடி வாங்கிய காங்கிரஸ், தலைமறைவான சீப்பு செந்தில். எப்படி தலைமறைவான சீப்பு செந்தில்? இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த ஒரே விஷயம் தான், பட் சீரும் சிறப்புமான செம்மையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். குறிப்பா நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்த காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளை தூக்கி தூர போட்டு 4 மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. பை பை டாடா, குட் பை கயா. குறிப்பா யூபியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் தோற்றுவாப்புல காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், சமாஜ்வாதி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சீப்பு செந்தில் உட்பட பல நபர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பாஜக தோல்வி அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, அகிலேஷ் அங்கே வெற்றி பெற்றாலும் எந்த ஆச்சரியமும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை, அவர்கள் சரிவு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் எக்ஸிட் போல் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று தெரிய வருகிறது. இன்னும் நான் நம்புகிறேன், ஒன்று யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை என்கிற நிலை, தொங்கு சட்டமன்றம் என்கிற நிலை ஏற்படலாம், இல்லை என்றால் பிஜேபி தோற்று போகலாம் என்கிற நிலை இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். மறுபடியும் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் தப்பித்தவரி ஆட்சி பிடிக்குமேயானால் அது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே கேடு விளையும், ஆபத்து உருவாகும். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மெரிக்கக்கூடிய அளவுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் 2வது முறையா யூபியினுடைய முதலமைச்சரா மகுடம் சூடியிருக்காப்புல வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், ஏற்கனவே காங்கிரசினுடைய காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த பஞ்சாபையும் பார்த்தீங்கன்னா அவங்க இழந்திருக்காங்க. மற்ற 4 மாநிலங்களையும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அடி அவங்களுக்கு விழுந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா யூபியில வெறும் 3 இடம், 4 இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள்ல கூட அவங்களால வெற்றி பெற முடியாத ஒரு நிலை அங்க நிலவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வணக்கம் போல இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஐயோ மிஷினை மாத்திட்டாங்க, இவிஎம் மிஷின்ல மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா இவிஎம் மிஷின் கூட சொல்ல தெரியாம வாஷிங் மிஷினை வந்து மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பதிவுகள் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோல பாஜகவினுடைய வெற்றி எந்தெந்த மாநிலங்கள்ல எத்தனை தொகுதிகளை வந்து வென்றிருக்காங்க, இந்த ஒரு வெற்றி நாடாளுமன்ற தேர்தலையும் நடக்கவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்குமா, காங்கிரசினுடைய தோல்வி எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்முடைய சீப்பு செந்தில், நான் வந்து கங்கைக்கே போயிருவேன், நான் யூபிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீப்பு செந்தில பத்தி 4 வாரத்தை நறுக்குன்னு காரித்தூ அப்படின்னு சொல்லி துப்பிட்டு போங்க. அந்த சீப்பு செந்திலினுடைய அடிவருடிகள் வந்து பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும். நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் முதல்ல யூபி உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் பாஜக அரசு மறுபடியும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான பெரும்பான்மை இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மொத்தமாக 403 தொகுதிகள் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநிலம், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாநிலம், மக்கள் தொகையிலும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாநிலம், குறிப்பாக 80 நாடாளுமன்ற தொகுதியை கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இப்போ வரைக்குமே பிஜேபி, ஆளும் பிஜேபி 260 மேற்பட்ட இடங்களில் முன்னணி வகிக்கிறாங்க. ஏறத்தாழ மறுபடியும் பிஜேபிக்கு தேவையான, அந்த பெரும்பான்மைக்கு தேவையான 202 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களை வந்து தக்க வைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு. பல செய்தி சேனல்களையும் மறுபடியும் யூபியினுடைய முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் அவர்கள் பொறுப்பேற்கிறார் அப்படின்ற செய்தியை வந்து இப்போவே ஒளிபரப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வெளியான ரிசல்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி, ஆளும் பிஜேபி 260 மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி 120 மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாப்புல. காங்கிரஸ் வெறும் 3 தொகுதிகள், 3 முதல் 4 தொகுதிகளில் மாறி மாறி முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழலாக உருவாகியிருக்கு. பகுஜன் சமாஜ் 7 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க.
ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எக்ஸிட் போல் தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள்ல கூட ஆளும் பாஜகவுக்கு 250களில் இருந்து 280 தொகுதிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அதே போல பிஜேபி 260க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. சென்ற முறை 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக ஒரு 50 முதல் 40 தொகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இதுவரைக்குமே காங்கிரஸ் மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து 2 முறை ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களை கடந்து ஏறத்தாழ 40-45 வருடங்களை கடந்து 2வது முறையா பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வரலாற்று சாதனையா பார்க்கப்படுது. அதிலும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் யூபியினுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்ற போது, சென்ற முறை பொறுப்பேற்ற போது, அதற்கு பிறகு அவரை சுற்றி எக்கச்சக்கமான சர்ச்சைகள் நிலவியது. அவர் வந்து சர்வாதிகாரி தரமாக செயல்படுறாரு, மாட்டுக்கறி சாப்பிட்ற கும்பல் அடிக்கிறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் முன் வச்சுட்டு இருந்தாங்க, எதிர்கட்சிகள் முன் வச்சாங்க. கங்கையில பிணங்கள்லாம் போகுது அப்படின்ற மாதிரிலாம் பல குற்றச்சாட்டுகளையும் மீறி மறுபடியும் யூபியினுடைய முதலமைச்சரா ஒரு அரசியல் கிங் மேக்கரா வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வென்றிருக்காப்புல. யோகி ஆதித்யநாத் அவருடைய வெற்றிக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்த கட்சிகளும் கதரோ கதர்னு கதறிட்டு இருக்காங்க. இதுதான் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல மொத்தமா இருக்கக்கூடிய 70 இடங்கள்ல பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிகமான இடங்கள்ல பிஜேபி வெற்றி பெற்று இருக்காங்க, முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. மொத்தமா 70 இடங்கள்ல 36 இடங்களை யார் வந்து வெற்றி பெறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி. அதுல இப்ப வரைக்கும் பிஜேபி 45 இடங்களுக்கு மேல முன்னிலை வகிக்கிறாங்க. காங்கிரஸ் 20 இடம், ஆம் ஆத்மி 1 இடம், மற்றவை 4 அப்படின்னு சொல்லிட்டு அதனால மறுபடியும் உத்தரகாண்ட் பிஜேபியினுடைய வசம் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கோவாவில் யாருக்குமே தனி பெரும்பான்மை இல்லை, தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்ற மாதிரிலாம் தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாயிருந்தது. அதே போல அதை ஒட்டியே பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடிய கோவாவில் 40 இடங்கள்ல பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 21, ஆனா ஏறத்தாழ பிஜேபி பாத்தீங்கன்னா 19 இடங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க, முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் 12, ஆம் ஆத்மி 1, மற்றவை 8 அப்படின்ற ஒரு நிலையில அங்க இருந்துட்டு இருக்கு. பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களுக்கு நெருக்கமான இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருக்காங்க, 19 இடங்களுக்கு மேல முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா கோவாவையும் பாஜக கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மணிப்பூர்லயும் பாத்தீங்கன்னா பாஜக மொத்தமா இருக்கக்கூடிய 60 இடங்கள்ல பிஜேபி 24 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் 11 இடங்கள், அதற்கு பிறகு மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 15-10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. ஏறத்தாழ மணிப்பூரையும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை, மணிப்பூர்ல ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை 31 இடங்கள், அதை நோக்கி பாஜக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சாப், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பஞ்சாப்ல என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழல் நிலவிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆளும் கட்சியா இருந்த காங்கிரஸ் இந்த முறை மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா சொல்ல போனா பெரும் மொத்தமா இருக்கக்கூடிய இடங்கள் பஞ்சாப்ல 117, பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 59, பட் ஆம் ஆத்மி 89 இடங்களுக்கு மேல முன்னிலை வகிக்கிறாங்க, ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அதே போல காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மோசமான ஒரு தோல்வி அப்படின்னு கூட சொல்லலாம், 10 இடங்கள்ல கூட அவங்களால முன்னிலை வகிக்க முடியல. பட் பாஜக 5 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க, மற்ற கட்சிகள் 9 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த மாதிரி 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், கோவாவில் 4 மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பஞ்சாப்ல மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைக்கு ஏற்றவாறு ஆம் ஆத்மி சென்ற முறை எதிர்கட்சியா இருந்த ஆம் ஆத்மி இந்த முறை ஆளும் கட்சியா மாறியிருக்காங்க. பட் சென்ற முறை ஆளும் கட்சியா இருந்த காங்கிரஸ் அதுல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இங்க மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்கள்ல கூட காங்கிரஸால பெரிய அளவுக்கு ஜொலிக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்திய மக்களினுடைய அந்த இந்திய மக்களை சரியான அளவுக்கு உள்வாங்காத ஒரு நிலையில காங்கிரஸ் இருந்துட்டு இருக்கு. எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலுமே தமிழகம் உட்பட பல மாநிலங்கள்ல உட்கட்சி பூசல் அப்படின்றது ஏராளமா இருக்கு. இப்ப ரீசெண்டா ராகுல் காந்தி அவர்கள் கூட சொல்லியிருந்தாப்புல ஒரு 50 காங்கிரசினுடைய வேட்பாளர்களை
நம்ம ஒரு ஒரு ரூமுக்குள்ள விட்டோம் அப்படின்னா அவங்க 500 மேற்பட்ட நபர்கள் போடக்கூடிய சத்தத்திற்கும் அதிகமா வந்து கத்துவாங்க. அந்த அளவுக்கு தான் காங்கிரசினுடைய உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தியிருந்தாப்புல. இது தமிழகத்துல மட்டும் இல்ல, ஓவரால் இந்தியாவில் பல பகுதிகளில் இதே போன்ற ஒரு நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அதே போல காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு தலைமை கிடையாது. சோனியா காந்தி அம்மையாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் மறுபடியும் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால காங்கிரசுக்கு காங்கிரசின் மீது மக்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு நம்பிக்கை இல்லை. அதனுடைய வெளிப்பாடாக தான் பாஜகவை விரும்பாத மக்கள் கூட காங்கிரசுக்கு வாக்களிக்காம மற்ற கட்சிகளுக்கு, ஆம் ஆத்மி உட்பட மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால காங்கிரஸ் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதே போல நாடாளுமன்றத்தில் பாஜகவில் ஒரு நாளும் தமிழக மக்களையோ தமிழ்நாட்டையோ ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. பட் தமிழகத்தை விட்டுருங்க, இந்த பக்கம் ஏற்கனவே காங்கிரஸ் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே போல வட மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அழிவினுடைய விளிம்புல இருக்கு காங்கிரஸ். நிலை நீடித்தா மறுபடியும் காங்கிரஸால இந்தியாவை ஒரு நாளும் ஒருபோதும் இந்தியர்களை ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் யூபி செல்கிறேன், நான் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு எதிராக வந்து நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்து நம்முடைய சீப்பை காலையிலிருந்து ஆலையை காணும். எங்கப்பா இருக்க சீப்பு, நீ தான் பல வீச்சுகளை பிரமாதமா வீசுவியே, எங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி சீப்பு செந்தியில எக்கச்சக்கமானவங்க பயங்கரமா போட்டு கலாய் கலான்னு கலாச்சிட்டு இருக்காங்க. தலைமறைவான சீப்பு செந்தில் சீக்கிரமா வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது.